தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதிக சம்பளம் வாங்குற நடிகர்களில் நம்ம ரஜினி தான் முதலிடத்தில் இருக்கார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படத்தில் நடித்து தோல்வியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சம்பளத்தை வந்து 90 கோடியாக குறைச்சதாக வந்து சுவேசப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹிட் கொடுத்து இப்போ மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்ததுனால ரஜினி பார்த்தீங்கன்னா மீண்டும் அவரோட சம்பளத்தை வந்து அதிகப்படுத்திட்டு தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அடுத்து தலைவர் 171 படத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு 180-200 கோடி கிட்ட கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஜெயிலர் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி ஷேர் கொடுத்தாரு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார் கொடுத்தாங்க. இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மட்டமான வேலையை செஞ்சிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ வந்து அதிகமாக காசு வாங்குற ஆக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது நடிகர் விஜய் பணத்தை கொடுத்து தான் தன்னோட சம்பளத்தை 100 கோடியாக உயர்த்தி கொண்டதாக பிரபல நடிகர் ஒருவர் பேட்டி ஒன்றில் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் முன்னணியில் இப்போ ரஜினி இருக்காரு, அதுக்கு அடுத்தது விஜய் இருக்காரு. ஒரு படத்துக்கு 150 கோடி சம்பளமாக வாங்குற விஜய் அடுத்தடுத்து தான் பார்த்தீங்கன்னா தளபதி 68 படத்துக்காக 200 கோடி சம்பளம் வாங்க உள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி பரபரப்பாக பேசப்படுது. இந்நிலையில் குணச்சித்திர நடிகர் மீசை ராஜேந்திரன் நடிகர் விஜயோட சம்பள உயர்வுக்கு பின்னணியில் இருக்கிற ஷாக்கிங்கான சீக்ரெட்டை சொல்லியிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரஜினியை விட இவர் வந்து அதிக சம்பளம் வாங்கிறதுக்கு காரணமாக இருக்குது, ரஜினியை பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசப்படுது. ஆனால் ரஜினி பார்த்திங்கன்னா அவரோட உழைப்பால் ஜெயிலர் படத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா மறுபடியும் கம்பேக் கொடுத்து எல்லாரோடைய மக்கள் மனசையும் வென்று இப்போ பார்த்திங்கன்னா அதிக சம்பளத்துக்கு முன்னேறிட்டார் விஜய் மறுபடியும் பின்னாடி போயிட்டார். அப்படி இருக்க பார்த்திங்கன்னா அது என்ன சீக்ரெட்னா விஜய் முதல்ல பார்த்திங்கன்னா 70 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு, அதுவும் சிம்பு தேவன் இயக்கிய புலி படத்துக்கு தான். செல்வகுமார் என்பவர் தான் அந்த படத்தை தயாரித்திருந்தார். அந்த செல்வகுமார் வேற யாரும் இல்லை, நடிகர் விஜயோட மேனேஜராக பணியாற்றியவர். அவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது இந்த பெரிய படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பணம் அனைத்துமே விஜயோடைய தான். அவர் பணத்தையே கொடுத்து படத்தை எடுத்து அதற்கு 70 கோடி சம்பளம் வாங்கியதாக சொல்கிறாரு. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அவரோட மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சுது. இதே ஃபார்முலாவை தன்னோட மாஸ்டர் படத்துலையும் பயன்படுத்தினார். அதாவது மாஸ்டர் படத்தை தயாரித்த நடிகர் விஜயோடைய மாமா, அதுவும் அவர் பார்த்தீங்கன்னா சொந்த தாய் மாமா சேவியர் பிரிட்டோ என்பவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த படத்தை எடுக்க அவர் செலவழித்தது எல்லாம் விஜயோட பணம் தானா? இப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தையும் விஜய் தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்தே பார்த்தீங்கன்னா தன் சம்பளத்தை உயர்த்தியிருக்காரு. அதனால தான் அவருடைய சம்பளம் தற்போது 100 கோடியை தாண்டி இருக்கு. ஏன்னா நடிகர் மீசை ராஜேந்திரன் கூடியிருக்காரு. விஜயோட சம்பளம் குறித்து அவர் பேசியிருக்கிறது இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் பார்த்தீங்கன்னா விஜய் அதிக சம்பளம் வாங்குற பட்டியலில் இருந்தாலும் ரஜினி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிக சம்பளம் வாங்குற பட்டியலில் முதல் இடத்துல இருக்கார். அதாவது கிட்டத்தட்ட 280 கோடியை தொடும் அவருடைய ஷேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 150 கோடி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இனி வரப்போகிற காலங்களில் யாரோட சம்பளம் அதிகமாக இருக்கும், விஜயோட சம்பளமா இல்லை ரஜினியோட சம்பளமா இல்லை வேறு யாராவது சக நடிகர்கள் போட்டிக்கு வருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் யாரோட சம்பளம் அதிகம், இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.